வேண்டுமென்று நானே மீண்டும் ஒருமுறை முயற்சிக்கிறேன். பார்வதி, தேவி பார்வதி, பார்வதி கண்களைத் திற, கண்களைத் திற தேவி பார்வதி. உன்னிடம் ஒன்று கூற விரும்புகிறேன் பார்வதி. உனது கருமை நிறத்துக்கு நான் காரணமென நீ நினைத்தால் உன் கருத்தை நிச்சயம் நான் ஏற்கிறேன். இப்பொழுது இந்த கடும் தவத்தை விட்டுவிடு. என்னுடன் இக்கணமே கைலைக்கு வந்துவிடு. தேவி பார்வதி, உன்னை மகிழ்விப்பதற்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். கண்களை தர, முன்போலவே என்னை மிகுந்த அன்புடன் பார். ஓம் ரமணே நமஹ, ஓம் ரமணே நமஹ, ஓம் ரமணே நமஹ. கண்களை திறக்க மாட்டாயா? ஆனால் ஒன்றை நிச்சயம் அறிவாய், நான் நடராஜன் ஆவேன். இப்பொழுது எனது ஆடல் பாடல்களின் மூலமாக உன் கண்களை திறக்க வைக்க என்னால் நிச்சயம் முடியும். ஓம் பிரம்மணே நமஹ, 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 ஓம் பிரம்மணே.
இறைவன் பரமேஸ்வரன் செய்த முயற்சிக்கு பிறகும் அன்னை பார்வதி தவத்தில் மூழ்கி இருந்தாள். இதுவும் சிவனின் திருவிளையாடலே. இதே திருவிளையாடலால் மறுபுறம் கொடுங்கோல் அரசர்களான சும்பன் சும்பர்கள் மற்றும் அரக்கர்கள் ஒரு பாவமும் அறியாத ரிஷிகளையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்தினர். இந்த முனிவர்களின் அபயக்குரல் ஜகம் முழுவதும் எதிரொலித்தது. தேவி சரஸ்வதி, சும்பனி சும்பர்களின் கொடுமை எல்லை மீறி போய்விட்டது. நான் விரைவில் கைலை செல்ல வேண்டும். ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா. பிரம்மதேவரே, நான் தங்களது விருப்பத்திற்கு மதிப்பளித்து தேவி பார்வதியிடம் தவறாக நடந்து கொண்டு கருமை நிறுத்தவள் என்றேன். இனி தாங்கள் அவள் தவத்தை வெற்றி பெறச் செய்து சும்ப நிசும்பர்களின் அழிவிற்கு வழி செய்யுங்கள். தங்கள் விருப்பம் போல் நடக்கும் ஈஸ்வரா. ஓம் ரம்மணே நமஹ. தேவி பார்வதி. பிரம்மதேவரே வணக்கம். தேவி பார்வதி, தங்களது தவம் வெற்றி பெற்றது. தாங்கள் என் அழைப்பை ஏற்று தரிசனம் அளித்து அருளியுள்ளீர். இதை நான் எனது பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். ஆனால் தவத்திற்கான பலன் எனக்கு எப்பொழுது கிடைக்கும் என்றால், தாங்கள் எனக்கு முன்பு இருந்த நிறமான பொன்னிறத்தை அளிக்கும் போதுதான். சிவனின் கட்டளைப்படி இதை நிறைவேற்றத்தாரே இங்கு வந்துள்ளேன் தேவி. சிவனின் கட்டளையால் இங்கு வந்துள்ளீர்கள் என்றால் அருள் கூர்ந்து எனது ஒரு கேள்விக்கு பதில் கூறுங்கள். எனக்கு இந்த கருமை நிறம் கூட சிவனால் தான் கிடைத்ததா? பிரம்மதேவரே, தாங்கள் என் கேள்விக்கு பதில் கூறவில்லையே. நான் என்ன பதில் கூறுவது? தாங்களே சக்தியின் வடிவம். தங்களுக்கு நன்றாக தெரியும், எந்த ஒரு செயலும் சிவன் விருப்பம் இல்லாமல் நடக்காது. பிரம்மதேவரே, அருள் கூர்ந்து இன்னொன்றும் கூறுங்கள். சிவனின் விருப்பம்தான் என்ன? என்ன காரணத்தால் என் உடல் கருமையாக மாறியது? அதோடு நான் ஏன் இவ்வாறெல்லாம் துன்புற்றேன்? கூறுங்கள் பிரம்மதேவரே, கூறுங்கள். இது துன்பம் அல்ல, இது ஒரு கடமை தேவி. இனி எனது வரத்தினால் அந்த கடமை நிறைவேறப் போகிறது. கடமை நிறைவேறப் போகிறதா, வரத்தினாலா? ஆம் தேவி, நான் தங்களுக்கு வரம் அளிக்கிறேன். தங்களது கருமை நிறத்திலிருந்து கர்ப்பத்தில் பிறக்காத கரும் நிறம் கொண்ட ஒரு கன்னி தோன்றுவார். தங்களது பொன் நிறமும் பழைய வடிவமும் மீண்டும் கிடைத்துவிடும். தங்களிடமிருந்து தோன்றிய கர்ப்பத்தில் பிறக்காத இந்த கன்னியின் பெயர் கௌசிகி. கௌசிகி? ஆம், கௌசிகி. இந்த கௌசிகி தான் பூமியில் கொடுமைகளை கட்டவிழ்த்து விட்டிருக்கும் சும்ப நிசும்பர் அழிய காரணமாக. அதாவது என்னை கருமையாக்கியதன் நோக்கம் கௌசிகியை தோன்றச் செய்வதுதானே? தங்களுக்கே தெரியும் தேவி பார்வதி,
சிவனின் திருவடியானது மிக அற்புதமானது. தேவி கௌசிகி, இந்த பர்வதத்தில் எதிரில் உள்ள சிகரத்தில் வசிக்க வேண்டும். நடக்கும் நிகழ்ச்சிகளும் செல்லுகின்ற இந்த காலமும் சும்ப நிசும்பர்களை மரணத்தின் வசம் ஈர்க்கும். அவர்கள் உங்கள் முன் வந்து விடுவார்கள். தேவி பார்வதி, சிவனும் சிவகணங்களும் கைலையில் தங்களுக்காக காத்திருக்கிறார்கள். பிரம்மதேவரே, இனி கைலையை விரைவில் சென்றடைவது மிகவும் அவசியமாகிறது. பிரம்மதேவரே, நானும் தங்களது ஆணைப்படி பர்வதத்தின் சிகரத்தில் வாசம் செய்வேன். எனது நல்வாழ்த்துக்கள் எப்பொழுதும் உங்களுக்கு உண்டு. நலம் உண்டாகட்டும். மகளை கௌசிகி, எதிரில் உள்ள சிகரத்தை உனது வசிப்பிடமாக்கி வாசம் செய்து வா. நீயும் சக்தியின் அம்சம்தான். என்றேனும் உனக்கு என் உதவி தேவைப்பட்டால் என்னை மனதில் நினைத்துக்கொள். நான் அவசியம் வருவேன். நான் இங்கிருந்து சிவ விருப்பத்தை, என்னுடைய கடமையை தவறாமல் நிறைவேற்றுவேன். எனக்கு விடை கொடுங்கள் தாயே. இறைவன் பரம்பொருள் சிவசங்கரன் வாழ்க. Namah Shivaya. Namah Shivaya.